புதுசாக இப்போ தான் வந்திருக்கு இந்த கிளை. இந்த கிளையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இதுங்கிட்டே நம்ம வளர விட வேண்டாம். ஒரு ஷேப் ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, ரவுண்ட் ஷேப் வரும்பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லைட்டாக பிடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாவே இந்த பாருங்கள் இந்த மாதிரி சூரிய ஒளி படாமல் உள்ளே இருக்கு பார்த்தீங்களா கிளை, இதெல்லாம் நீங்கள் ப்ரூன் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக கொஞ்சம் க்ளோஸில் வாங்குறது, க்ளோஸில் வாங்குறது. இதை பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கிளையாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இங்கே வாங்க, இப்போ நம்ம வந்து அந்த சிக்கச்சரில் பிடிச்சி மல்லு கட்டிக்கிட்டு கிடப்போம். இப்போ இது இதை வச்சிங்கன்னா ஈஸியாக வெட்டிடலாம். அங்கே இருக்கேன் அழகாக ஈஸியாக அந்த இதில் வர்றதுக்கு கரெக்டாக உங்களுக்கு இது வந்துடுது. இது வந்து சூரிய ஒளி நீட்டாக வந்து உள்ளே விடும் இல்லையா, அதுக்காக வேண்டி. அதே மாதிரி இந்த இதுலேயுமே சரிங்க பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு உள்ள இதெல்லாம் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். அந்த இடம் அதுக்கப்புறம் இடக்கு முடக்க உள்ளே இருக்க கிளையிலையுமே நம்ம ஆல்ரெடி இப்படி எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து முதல்ல 3 வருஷத்துக்கு வந்து மரத்தை வடிவமைக்கிறது தான் நம்மளுடைய வேலை சரிங்களா. நம்ம இது ஹைட்டையும் குறைச்சிடலாம். நமக்கு நான் சொல்லியிருக்கேன் வந்து நம்ம 3 வருஷத்துக்கு 5-6 அடி இருந்தால் உயரம் இருந்தால் போதும், நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரூனிங் பண்ணி சொல்லியிருந்தோம் சரிங்களா. இப்போ இதிலே அதே மாதிரி சூரிய ஒளி படாமல் நடக்கணும். அதாவது ஒரு கிளையும் உள்ளே போய் இடஞ்சல உள்ளே போய் கூட்டிருக்கக்கூடாது, நிறையா காத்தோட்டமாக அது இருக்கணும். நம்ம இது மாதிரி அது மாதிரி தான் மரம் வடிவமைச்சிருக்கணும். ஒரே மரம் இருக்கணும், மரத்தை பார்த்தா இருக்க 620 மரமுமே ஒரே மாதிரி வடிவமைப்பில் ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கணும் பார்க்கும்போது சரிங்களா. நம்ம ஃபார்மருக்கு நிறைய நம்ம ட்ரைனிங் சொல்லி தர்றதுக்கு அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் சரிங்களா. அந்த மாதிரி கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும், ஒரு மரத்தை பார்த்தா ஒரு எல்லா மரமும் ஒரே மாதிரி இருக்கணும் சரிங்களா. யூனிஃபார்மிலிட்டியாக இருக்கணும், கரெக்டாக அந்த வேலை பண்ணிடணும்.